ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாதம், பருப்பு இதெல்லாம் வேக வைக்கிறப்ப இந்த மாதிரி முக்கா பதம் வெந்த உடனே அடுப்பை நிறுத்திட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான அளவுக்கு வெந்து கிடைக்கும் நமக்கு. 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா கரெக்டான அளவில் வெந்து இருக்கும். ஸோ நமக்கு கேஸ் மிச்சமாகும். இந்த கஞ்சி நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கும். இதை நம்ம பல விதத்துலேயும் யூஸ் பண்ணலாம். இதோட கொஞ்சம் வெண்ணையும் உப்பும் சேர்ந்து குடித்தோம் அப்படின்னா நம்ம வயிற்றில் இருக்கிற கழிவுகள்லாம் வெளியில் வந்துடும். கொஞ்சம் வெண்ணையோட கொஞ்சம் பனங்கள் கண்டு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நெஞ்சில் இருக்கிற சளியை அது வெளியில் அகற்றிடும். அது இல்லாமல் நம்ம இந்த இதில் இருக்கிற இந்த ஹீட்டை நம்ம நிறைய விஷயங்களுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு பால் சூடு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தயிர் உறவுத்துறதுக்கு பால் சூடு பண்ணணும் அப்படின்னா இதில் நீங்கள் இறக்கி வச்சிங்கன்னா போகும். இன்ஃபேக்ட் காஃபி போடுற அளவுக்கே இந்த வடிகட்டின உடனே நீங்கள் வந்து பாலை உள்ளே வச்சிங்க அப்படின்னா காஃபி டீ போடுற அளவுக்கு நல்லா கொதிக்க கொதிக்கவே நமக்கு கிடைக்கும். நீங்கள் நெய் வேணுன்னா கூட இதில் நம்ம மத்தியான சாப்பாட்டுக்கான நெய்யை இதில் நம்ம உருக்கிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா போகிறோம், நமக்கு நெய் நல்லா உருகி கிடைக்கும். எண்ணெய் ஊற்றி வைக்கிற பாட்டில்ஸு, கேனு, அதுக்கப்புறம் எண்ணெய் பாத்திரங்கள், எண்ணெய் பிசுக்கு இருக்கிற பாத்திரங்களில் இதை ஊற்றி நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணலாம். இதை வந்து கிளாஸ் பாட்டிலில் மட்டும் கொதிக்க கொதிக்க ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் ஊற்றி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா க்ளீனாகி கிடைக்கும். தக்காளியோட இந்த காம்பு பகுதியை நீக்கிட்டு பின்னாடி இந்த மாதிரி ஒரு கிராஸ் போட்டுட்டு இதுக்குள்ளே போட்டு வச்சிங்க அப்படின்னா இந்த சூட்லேயே அந்த தோல் உரிக்கிற அளவுக்கு வந்துடும். ஸோ நம்ம அதுக்குன்னு தனியாக அதை பண்ண வேணாம். இப்போ சட்னிக்கெல்லாம் தோல் உரிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி செய்துக்கலாம். அப்போ இதில் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம இந்த தண்ணியை வந்து தலை குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லெமன் பீல்ஸ் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா கூட அதை கூட இதுக்குள்ளே போட்டு வச்சோம்னா நம்ம அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா தலை நல்லா பளபளன்னு நல்லாயிருக்கும். நம்ம சமைக்கிறப்ப அதில் கரெக்டான அளவு உப்பு போட்டிருக்கோமா அப்படின்னு டேஸ்ட் பண்ணாமல் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி சென்டரில் கொதிச்சுது அப்படின்னா உப்பு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பரவலாக கொதிச்சுது அப்படின்னா உப்பு பத்தலை அப்படின்னு அர்த்தம். அவல் மாதிரி பொருட்களை களையிறப்ப இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு வடிகட்டியில் போட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு நல்லா க்ளீனாக கிடச்சிரும். இதை அழுறது வந்து நமக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா போகிறோம், இந்த அழுக்கு ஃபுல்லும் இந்த வெளியில் தண்ணியில் வந்துடும். நமக்கு அவல் மாத்திரம் எடுக்க ஈஸியாக இருக்கும். இதை எடுத்து அப்படியே ட்ரெயின் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிடலாம். பூண்டு வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி முழு முழு பூண்டாக வைக்காமல் இந்த மாதிரி தனித்தனி பல்லு பல்லாக உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப உரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சென்டரில் இந்த சின்ன சின்ன பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் உரிக்காமல் நம்ம அப்படியே ரசத்துக்கு உடைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இந்த பெரிய பெரிய பல்லு பூண்டு நம்ம வேறு தேவைகளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் சமைக்கிறப்ப, கெடாமையும் இருக்கும். நடுவில் ஏதாவது ஒரு பூண்டில் வந்து ஃபங்கஸ் ஃபார்மாக இருந்ததுன்னா கூட அதை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா பாக்கி பூண்டு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி எடுக்கிற சின்ன சின்ன பீசஸை தனியாக ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரசத்துக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தக்காளி நிறைய நாள் கெடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. இந்த காம்பு பகுதி அடிப்பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் திருப்பி வச்சுடுங்க. இப்படி வச்சோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் பழுத்தோ இல்லை கெட்டு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் காற்று புகாமல் இருந்தது அப்படின்னா தக்காளி அவ்வளோ சீக்கிரம் கெடாது. கொத்தமல்லி, புதினா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி கட்டு வாங்கிட்டு வந்துட்டு நடுவில் இருக்கிற அந்த புல் அந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒரு கிளாஸ் டம்ளரில் பாதி அளவு தண்ணி நிரப்பி அதுக்குள்ளே இதை அப்படியே வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு மெல்லிசான பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 10-15 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணுங்கிற இலையை எடுத்துக்கிட்டு ஒரு 2 இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை இந்த தண்ணியை மாத்திரம் மாற்றி வச்சிங்கன்னா போகிறோம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால இந்த தண்ணி லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த தண்ணியை மாத்திரம் நிரப்பி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா 10-15 நாள் வரைக்கும் இந்த இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கீரை கூட நீங்கள் இதே மெத்தடில் ஒரு 2-3 நாள் வரைக்கும் சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி மெட்டல் ஃபில்டர்ஸ் அப்புறம் காஃபி ஃபில்டரோட மேல் பகுதியெல்லாம் கொஞ்ச நாளில் உப்பு படிஞ்சு அந்த ஓட்டைகள் வந்து அடைச்சிடும். ரொம்ப சிம்பிளாக இதை சரி பண்ணிடலாம். ஜஸ்ட் ஃப்ளேமில் இதை காட்டினீங்கன்னா போகும், அந்த உப்பு அந்த மாட்டிகிட்டு இருக்கிறது எல்லாம் எரிஞ்சு கொஞ்சம் நேரத்தில் க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி தணலில் காமிச்சதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி தட்டினிங்கனாலே அதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடும். லைட்டாக ஒரு ப்ரஷ் வச்சு தேய்ச்சிங்கன்னா போகும், க்ளீன் ஆகிடும். இது
யூஸ் பண்ண கத்தி கொஞ்ச நாளில் ரொம்ப இந்த ஷார்ப்னஸ் போயிடும். அதுவும் இந்த எவர் சில்வர் நைஃப் வந்து டக்கு டக்குன்னு அந்த ஷார்ப்னஸ் போயிடும். ரொம்ப சிம்பிளாக இதை ஷார்ப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பீங்க் அண்ட் கப் எடுத்துக்கோங்க. இதோட பின் பக்கம் இந்த பகுதி நல்லா சொரசொரப்பாக இருக்கும். இதில் வச்சு லேசாக தேய்ச்சிங்க, இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா போகிறோம், கத்தி வந்து நல்லா ஷார்ப் ஆகிடும். கூட்டில் தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சுன்னா இந்த மாதிரி மேலாப்பில் இந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ரசத்துலேயோ சாம்பார்லேயோ ஆட் பண்ணிடலாம். மாவு இல்லைன்னா நமக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கும். மத்தியானத்துக்கு நம்ம எந்த பொரியல் செய்கிறோமோ அந்த பொரியலோட கொஞ்சம் ஊற வச்சு அவல் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் நம்ம அவல் டிஃபன் பண்ணிடலாம். மசாலா போகா மாதிரி பருப்புசிலி, பொட்டேட்டோ கறி, அவரைக்காய் கறி, எது நீங்கள் பண்ணுறீங்களோ, பீன்ஸ் கறி, எது பண்ணாலும் அதோட நீங்கள் அவலை கலந்துட்டீங்க அப்படின்னா அருமையான காலையில் டிஃபன் ரெடி ஆகிடும். இந்த பொடி உப்பும் கல்லுப்பும் கொஞ்ச நாளில் கட்டி தட்டினாப்புல ஆகிடும். அதுக்கு ஒரு 4 அரிசி போட்டு அதில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரை அந்த அரிசி உறிஞ்சிடும். நமக்கு உப்பு வந்து தண்ணி ஆகாமல் இருக்கும். ஊறுகாய்களை எடுக்கிறதுக்கு ஸ்பூனை விட ஃபோர்க் தான் பெஸ்ட்டு. அதில் இருக்கிற எண்ணெயை விட்டுட்டு நம்ம அந்த பீசஸ் மாத்திரம் எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வேஸ்ட் ஆகாமையும் இருக்கும். வெயில் காலத்தில் நம்ம அடிக்கடி மோர் செய்வோம். மழைக்காலங்களில் கூட கிரேவி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் வந்து நமக்கு அப்படியே ஸ்மூத்தாக அந்த தயிர் வேணும் அப்படின்னா விப்பர் அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் ஒரு முள் கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா போகிறோம். அந்த கட்டி இல்லாமல் தயிர் வந்து நல்லா க்ரீமியாக ஒரே மாதிரி ஸ்மூத்தாக நமக்கு கிடைக்கும். மிக்சியோட பிளேடு கொஞ்ச நாளில் அந்த ஷார்ப்னஸ் போயிடும். ஸோ இந்த மாதிரி கல் இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டணும் அப்படின்னா இந்த மிக்சியோட பிளேடு பழையபடி நமக்கு ஷார்ப்பாகி கிடைக்கும். நம்ம பெரும்பாலான நேரம் அந்த சட்னி ஜாரும் அந்த மீடியம் சைஸ் ஜாரும் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பெரிய ஜாரை அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். எப்போயாவது எடுத்தோம்னா இது வந்து மிக்சி பிளேடு வந்து நல்லா மாட்டிக்கிட்டு இது சுத்தாமல் இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதில் கொஞ்சோண்டு வெந்நீர் ஊற்றி வைங்க. ரொம்ப சுட சுட வேண்டாம், கொஞ்சம் மீடியம் ஹாட்டாக வெந்நீர் ஊற்றி வச்சுடுங்க. ஒரு அரை மணி நேரம் வெந்நீரை நல்லா ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் ஃபிட் பண்ணி நீங்கள் ஓட விட்டீங்க அப்படின்னா இந்த பிளேடு ஓட ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஒரு 3-4 மந்த்ஸுக்கு ஒரு தடவை நடுவில் நடுவில் செய்து வச்சிங்க அப்படின்னா மிக்சி பிளேட் ஸ்டக் ஆகாமல் நல்லாவே இருக்கும். டீ தூள் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு எப்போவுமே பிளாஸ்டிக் ஜாரில் வைக்காதீங்க. அதை இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜாடியில் வச்சிங்க அப்படின்னா தான் இது வந்து டீ வந்து நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கூடுதல் அளவில் வாங்கினீங்க அப்படின்னா டீயை இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் உள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அந்த டீ ஃப்ளேவர் வந்து மாறாமல் நமக்கு கிடைக்கும். சம்மரில் கிட்டத்தட்ட 4-6 மாதம் வரைக்கும் நம்ம ஹீட்டரை யூஸ் பண்ணவே மாட்டோம். பட் அந்த சுடு தண்ணி வர்ற பைப்பை இடையிலடையில திறந்து விடுங்க. அப்போ தான் தண்ணி உள்ளே அடைச்சிக்காமல் இந்த டஸ்ட் எதுவும் அடைச்சிக்காமல் இருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை பீரோவில் வச்சுருக்கிற பட்டு புடவைகள், பட்டு சுடிதார் துணிகள் எல்லாத்தையுமே இந்த பக்கம் திருப்பி நல்லா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் காய வச்சு எடுத்து உள் பக்கமாக திருப்பி மடித்து வச்சோம் அப்படின்னா நம்மளோட பட்டு துணிகள் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். பட்டு புடவைகளை வாஷ் பண்ணுறப்ப 2-3 பூந்தி கொட்டைகளை நல்லா ஒரு 1/2 cup ஒரு கப் தண்ணி விட்டு குக்கரில் வச்சு ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துருங்க. புளி கரைக்கிற மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துட்டு அந்த கரைச்ச பூந்தி கொட்டை தண்ணியோட இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. அதில் இந்த பட்டு புடவைகளை முக்கி ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஊற வச்சுட்டு கையில் நல்லா கசக்கிட்டு ரின்ஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா பட்டு புடவைகள் வந்து பளபளன்னு நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நம்ம சாரீக்கு சேஃப்டி பின் போடுறப்ப நிறைய நேரங்களில் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டு இந்த சாரீ பிஞ்சு போகிற அளவுக்கு ஆகிடும். இந்த இடம் பிஞ்சு போயிட்டு அதுவும் சின்ன குழந்தைங்க கை குழந்தைங்கள்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்பவே அந்த மாதிரி ஆகிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. நல்ல பட்டு புடவைகள் கிழிஞ்சு போயிடும். அதை தடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன மணி எடுத்துக்கோங்க. இந்த மணியை இந்த சேஃப்டி பின்ல கோத்துக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு எப்பவும் போல் சேஃப்டி பின் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சாரீ கிழியாமல் இருக்கும். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன அட்டை எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எடுத்து உங்களோட அந்த சேஃப்டி பின்ல மாட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி கிழியாமல் இருக்கும்.